வணக்கங்க குக் வித் சித்ரா சமையல் இன்னைக்கு சமையல் வீடியோங்க நான் இளநீரை வச்சுங்க ஒரு அல்வா பண்ணியிருக்கிறேங்க நான் இது நல்லா ஒரு ஹெல்த்தியானதுங்க நல்லா டேஸ்டான ஒரு அல்வாங்க நான் இளநீர் வச்சு ஏற்கனவே இளநீர் பாயாசம் பண்ணியிருக்கிறேங்க இன்னைக்கு வந்துங்க அந்த இதில் ஒருங்க அல்வாங்க பாருங்க எவ்வளோ எம்மியாக வந்திருக்குதுங்க நம்மளுடைய இளநீர் அல்வாங்க வாங்க இது எப்படி செஞ்சிருக்கேன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா இளநீர் அல்வாவுக்குங்க நான் ரெண்டு தேங்காய் எடுத்துருக்குறேங்க நான் இதை உடைச்சிடலாங்க நான் ரெண்டு தேங்காயை உடைச்சிங்க இந்த மாதிரி இளநீர் எடுத்துக்கிட்டுங்க நான் அந்த இதில் பாருங்க இளநீர் அந்த ஆடை வந்துங்க தான் ஒரு தேங்காயில் மட்டும் நான் எடுத்துருக்குறேங்க நான் இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ இந்த கிண்ணியில் வந்துங்க நான் இளநீர் நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்குறேங்க நான் இது கூடங்க ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டுங்க நல்லா கரைச்சிக்கலாங்க இதை நான் இந்த மாதிரி போர்க்க வச்சு நல்லா கலக்கிக்கிட்டேங்க நான் இது அப்படியே இருக்கட்டுங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுங்க நான் ஒரு ஸ்பூன் நல்லா நெய் போட்டுக்கிறேங்க நெய் போட்டுங்க இந்த முந்திரி வறுத்துக்கலாங்க இப்போ முந்திரி வறுத்தாச்சுங்க இப்போ நம்ம அந்த முந்திரி எடுத்துடலாங்க தேங்காய் வச்சுருந்தோம்ல அந்த வழுக்க இதுங்க அது போட்டுடலாங்க நீங்கள் வந்து தேங்காய் வந்துங்க அந்த வழுக்கு வந்து எடுக்கும்போது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணுங்க ரொம்ப முத்துந்து எடுத்துடாதீங்க இது கரெக்டாக இருக்குங்க இதை நெய்யும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா வதக்கிட்டுங்க இப்போ நம்ம அந்த இளநீரில் வந்து கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்க அதை ஊற்றிக்கலாங்க இதை ஊற்றி அப்படி கலக்கிக்கலாங்க இப்போ நம்ம சக்கரை வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த கப்புலிங்க அதை போட்டுக்கலாங்க கப் சக்கரை போட்டுக்கிறேங்க நான் இப்போ நான் ஒரு நாலு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேங்க அதையும் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இளநீர் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஃபேனில் ஒட்டாத நல்லா பாருங்க இப்படி சுருண்டு வருதுங்க அல்வா பதம் வந்து இதுதாங்க கரெக்ட் பாருங்க எப்படி விழுவுது பாருங்க இதுதான் கரெக்டுங்க அல்வா பதம் ஃபேன்லேயும் நல்லா ஒட்டாத வருதுங்க இது மாதிரியே நீங்களும் இளநீர் வச்சுங்க ஒரு ஹெல்த்தியான அல்வா செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க